ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம கஷ்டப்பட்டு ரெடி பண்ணுற நம்ம புறாவை ரேஸில் விடும்போது அது யார் பிடிக்கிறா, எந்த இடத்துல பிடிக்கிறாங்க, எப்படி பிடிக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நான் சொல்ல வர்றது உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்போவுமே இல்லாமல் இந்த வருஷம் வந்து நிறைய பேருக்கு பேர்ட்ஸ் லாஸ் ஆயிருக்கு. நான் யார்கிட்ட போய் கேட்டாலும் வந்துட்டு பேர்ட்ஸ் லாஸ், எனக்கு நிறைய பேர்ட்ஸ் லாஸ் ஆகிடுச்சு, புறா வரல, இப்படி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. நான் இம்போர்ட்டட் புறா வாங்கி வச்சேன், புறா வரல, நான் அப்படி ஜெத பண்ணேன், இப்படி ஜெத பண்ணேன், புறா வரல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நினச்சிட்டு இருந்தாங்க. புறா வந்துட்டு ஏதோ அப்செட் ஆயிடுச்சு, அப்படி போயிடுச்சு, இப்படி போயிடுச்சு, புறா ரிவர்ஸ் ஆகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் புறா பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷம்தான் வந்து நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. இந்த வருஷம்தான் புறா பிடிக்கிறாங்களா அப்படின்னு நினச்சிங்கன்னா அது இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சு 2015 நாங்கள் பார்க்குறோம் புறாவை பிடிச்சிட்டு தான் இருக்காங்க. என்னென்னா நம்ம மேலேயும் தப்பு இருக்குது, என் மேலேயும் ஒரு தப்பு இருக்குது. ஆனால் இப்போ நான் எப்போ நான் ரேஸ் விட ஆரம்பித்தேனோ அப்போத்துலேருந்து நான் அந்த தப்பு பண்ணுறது கிடையாது. ஏன்னா ரேஸுக்கு ரெடி பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும் அந்த வலி என்ன அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் 2015 வந்துட்டு ட்ரைனிங் போட்டு வரும்போது பேர்டை பிடிச்சிட்டு ஃபோன் பண்ணாங்க. அந்த பேர்டை வந்துட்டு நாங்கள் காசு கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்தோம். அது எந்த இடத்துல பிடிச்சாங்க அப்படின்றத நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். நாம் இப்போ அந்த மாதிரி பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காசு கொடுத்து வாங்குறது தான் வந்து அவங்களுக்கு அட்வான்டேஜாக ஆகிடுச்சு. இப்போ அது மட்டும் இல்லாமல் நம்ம சென்னையிலேருந்தே வந்து நிறைய பேர் வந்து வியாபாரத்துக்கு அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல போயிட்டு அவங்கள இன்னும் என்கரேஜ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு தெரியல இது என்ன, இது வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு புறா விட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களோட தாட்ஸ் என்னென்னா புறாவை வந்து புறாவை பிடிக்கிறோம், புறாவை வந்துட்டு விற்கிறோம், இதுதான் அவங்களோட தாட்ஸாக இருக்குது. நாங்களும் நேரில் போய் பார்த்தோம் எங்கள் புறா வாங்கும் போது. ஒரு புறா அங்கே எப்படி இறங்குது, அது எந்த கண்டிஷனில் அந்த புறா இறங்குது, 1 hour கழிச்சு அந்த புறாவோட கண்டிஷன் என்ன, எல்லாத்தையும் பார்த்துட்டு நாங்களே ரொம்ப அப்செட் ஆகிட்டோம். இந்த மாதிரி புறா வந்து இங்கே வந்து இறங்குதா அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு அந்த இடத்துல இறங்கின புறா அந்த வருஷமே வந்து எங்களுக்கு வின் பண்ணி கொடுத்த புறாவும் அதுவும். அப்போ எப்படி அந்த புறா அங்கே போய் இறங்குது அப்படின்னா அதுதான் எங்களுக்கும் இது வரைக்கும் தெரியல. ஆனால் நாங்கள் நேரில் பார்த்தோம் அந்த புறா எப்படி இறங்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அசால்ட்டாக பிடிக்கிறாங்க அந்த இடத்துல. இப்போது ஒரு சில பேர்கிட்ட பேசும்போதெல்லாம் சொன்னாங்க 10 கிளப்பு 15 கிளப்பு ஒன்றா சேர்ந்து விடுறதில் தான் புறா மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு. அது இப்போ இந்த 2 வருஷமாக தான் இந்த மாதிரி நடக்குது. பட் 2015 அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா 2015-2016 வந்துட்டு இண்டிவிஜுவலாக தான் எடுத்துகிட்டு போய் விடுவாங்க. அப்போ மட்டும் எப்படி போய் புறாங்க மாட்டிக்கிச்சு, அப்போ எல்லாரும் நினைக்கிறது புறா தொலைஞ்சிச்சு பகிரி அடிச்சிருக்கோம் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தோம். பட் இந்த மாதிரி வந்து புறாவை பிடிக்கிறாங்க அப்படின்றது வந்துட்டு அப்போவே எங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிச்சு. நாங்களும் போய் காசு கொடுத்து புறா எடுக்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் எப்போ நாங்கள் ரேஸ் பண்ண ஆரம்பித்தோமோ அப்போத்துலேருந்து வந்துட்டு அந்த பெயின் என்னன்னு எங்களுக்கு வந்து தெரிஞ்சுது. ஆனால் மோஸ்ட்லி வந்து ஓமூர் புறா வளர்க்குறவங்க தான் வந்து அந்த இடத்துல இப்போயும் போய் எடுத்துகிட்டு இருக்காங்க. சென்னையில் நல்ல பேர் நல்ல வின் பண்ணுறவங்களும் அந்த இடத்துல போய் எடுத்துகிட்டு வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. நல்ல சீனியர் ஃபேன்சஸோட ரிங்கு அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு அவங்க பேர்ட்ஸை மட்டும் வந்து அவங்க ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு மீதி புறாங்கெல்லாம் சேல் பண்ணுறாங்க. இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காங்க. நாங்கள் இப்போயும் ரீசெண்டாக நிறைய பேரை பார்த்துருக்கோம். எல்லாரும் நினச்சிட்ருக்கீங்க இந்த புறா வந்து ஆந்திராவில் தான் பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆந்திராவில் மட்டும் இல்லை, நம்ம தமிழ்நாட்டிலே புறா பிடிக்கிறாங்க. அதாவது நம்மளுக்கு வந்து ரொம்ப பக்கத்துலேயே இருக்கிற இடத்துலையே புறா பிடிக்கிறாங்க. அவங்களோட இது பார்த்திங்கன்னா அவங்க கஷ்டப்படுறதுன்னு பார்த்தீங்கன்னா புறா பிடிக்கிறவங்க 2 மாதம் தான் கஷ்டப்படுறாங்க. அந்த 2 மாதத்துலேயே வந்து அவங்க 50,000 ரூபாய் வரைக்கும் சம்பாதிச்சிடுறாங்க. இது நாங்கள் நேரில் போய் நாங்கள் விசாரித்து தெரிஞ்சுக்கிட்டது. இப்போ கூட நான் ரீசெண்டாக 2-3 வீடியோ பார்த்தேன், அதில் சொல்கிறது பார்த்திங்கன்னா ஆந்திராவில் பிடிக்கிறாங்க, சூலூர்பேட்டையில் பிடிக்கிறாங்க, அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அங்கே மட்டும் பிடிக்கலாங்க, ஆந்திராவில் ஃபுல்லாக வந்துட்டு இதுக்குன்னே லாப்டி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் அங்கேயும் போய் பார்த்துட்டோம். குண்டூர்லலாம் நிறைய பேர் வந்து புறாவை பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இடத்துல வந்து இப்போ ஒரு கிளப்பு ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ அந்த கிளப்பில் பார்த்தீங்கன்னா சென்னை புறான்றது வந்து அவ்வளோ ஃபேமஸாக இருக்குது அந்த இடத்துல. சரி, ஆந்திராவில் தான் அந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் நம்ம அவுட்டரில் இருக்கிற பழவேற்காடில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20-30 குண்டுங்க இருக்குது அந்த இடத்துல புறா பிடிக்கிறதுக்காகவே.
நாங்கள் 2015-16 அந்த டைமில் போகிறப்ப பார்த்தீங்கன்னா அங்கே மிஞ்சி போனால் ஒரு 5 குண்டு 6 குண்டு தான் இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு 20-30 குண்டு வரைக்கும் வந்துச்சு. எல்லாரோட ஹேம் என்னென்னா புறாவை பிடிக்கணும், விற்கணும், காசு சம்பாதிக்கணும், இதுதான் அவங்க 2 மாதத்தோட இது. நம்மளுக்கு இந்த இடத்துல ட்ரைனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னோடனே அவங்க வந்து புறா வெட்டை ரெடி பண்ணி வச்சிடறாங்க. எல்லாமே டோக்கில் போகிறாங்களா வச்சு 2 சுற்றி வச்சு உட்கார புறாங்களை ஒரு 20-30 கலர் புறாங்களை வச்சு அவங்க புறாவை சுற்று பண்ணி நம்ம புறாங்க வரும்போது புறாவை ஓட்டி இறக்கிடுறாங்க. ஸோ இந்த புறாங்க எப்படி போய் மாட்டுது அப்படின்றது எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும். அதையும் நாங்கள் நேர்லேயே போய் பார்த்துட்டோம். புறா வந்து அவ்வளோ டயர்டாக வந்து விழுது. பட் அந்த புறா விழுந்து ஒரு 1/2 hour 1 hour பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து அவ்வளோ நிமிந்து நிற்குது புறா. அவ்வளோ எப்படி சொல்கிறதுனா ஒரு கழுகு மாதிரி புறா நிமிந்து நிற்குது. அந்த புறா விட்டால் மறுபடியும் வீட்டுக்கு போய்டும் அந்த மாதிரி வந்து நிற்குது. அப்போது அந்த இடத்துல வந்து எப்படி அந்த புறா விழுதுன்னே தெரியல. அது வந்து குறிப்பிட்ட ஒரு டிஸ்டன்ஸில் நாங்கள் போய் நின்று பார்க்குறோம். அந்த பார்க்கும்போது அங்கேருந்து வரும்போது புறா நல்லா ஸ்பீடாக வருது. அப்போ கரெக்டாக அந்த இடத்துல வரும்போது புறா வந்து அப்படியே ஸ்லோவாகிடுது. போய் புறா விழுந்துடுது அந்த இடத்துல. அவங்கக்கிட்ட நாங்கள் கேட்டோம், இந்த எப்படின்னா நாங்கள் புறாலாம் பிடிக்கணும் அப்படின்னு என்ன இல்லை, அது வந்து இறங்குது, நாங்கள் வந்து புறாவை பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. எனக்கு வந்து சென்னையிலேருந்து சில பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து சொல்லுவாங்க இது இன்னார் புறா இது இன்னார் புறா அப்படின்னு சொல்லிட்டு அது வந்துட்டு நாங்கள் சேல் பண்ணுவோம். சேல் பண்ணோன்னா எனக்கு இவ்வளோ காசு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒருத்தர் கூண்டில் மட்டும் 40-50 புறாங்க பிடிச்சி வச்சுருக்காங்க. அவங்க வந்து அசால்ட்டாக சொல்கிறாங்க, நான் ஒரு புறா 500 ரூபாய் விற்கிறேன், 500 ரூபாய் என்கிட்ட வாங்கிட்டு போகிறதுக்கு கால் இருக்குது, கார்லேயே வந்துட்டு வாங்கிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் யார் என்ன நேம்லாம் வந்துட்டு அவங்க சொல்கிறது கிடையாது. ஏன்னா இது வந்து ப்ராப்ளம் வரும் எங்களுக்கு அப்படின்ற மாதிரி வந்து அவங்களும் பயப்படுறாங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த ஐடி கார்டெலாம் போட்டுக்கிட்டு இந்த புறா சம்மந்தப்பட்டவங்க நிறைய பேர் வந்து வந்தாங்க செக் பண்ணுறதுக்கு. அவங்க செக் பண்ணுறதுக்கு தான் வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே செக் பண்ணிவிட்டு விசாரிச்சுட்டு இன்னார் புறா எதனா பிடிச்சிருக்கீங்களா அப்படி இப்படின்னு கேட்டு அவங்களே எங்கள் கிட்டேருந்து புறா வாங்கிட்டு தான் போனாங்களே தவிர அவங்க வந்து எங்களுக்கு வான்லாம் பண்ணல அப்படின்றாங்க. அப்போது அவங்கள வளர்த்து விடுறது பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் இருக்கிறவங்க தான் வந்துட்டு வளர்த்து விடுறாங்க. நீங்கள் புறா பிடிங்க, நான் காசு கொடுக்குறேன், எனக்கு இந்த புறாங்கெல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து அவங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்குது. அதனால தான் வந்து அவங்க புறாவை பிடிச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர்கிட்டையும் நாங்கள் பேசணும். பேசுகிறப்போ வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பேர்டு பிடிச்சிட்டோன்னா அந்த கிளப்பு யாருது எங்களுக்கு அங்கே தெரிஞ்ச ஆள் யாருன்னு இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட நாங்கள் விசாரிப்போம் இது என்ன டிஸ்டன்ஸில் வந்து டேக் அடிச்ச புறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. சொல்லிவிட்டு அப்புறம் அந்த பர்சனுக்கு நாங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு நாங்கள் பேசுவோம். காலில் ரிங் இருந்துச்சுன்னா, நேம் ரிங் இருந்துச்சுன்னா, ஃபோன் நம்பர் இருந்துச்சுன்னா நாங்கள் ஃபோன் பண்ணி பேசுவோம், இந்த மாதிரி உங்கள் புறா மாட்டியிருக்கு அப்படின்னு. அவங்க காசு கொடுத்து எடுத்தாங்கன்னா எங்களுக்கு பிரச்சனையே இல்லை, இல்லைனா நாங்கள் வந்து இங்கேயே லோக்கலில் இருக்குன்னா சேல் பண்ணிவிடுவோம், இல்லைனா பூனேலேருந்து வந்து புறா எடுக்கிறதுக்கு ஆள் வருவாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க. இப்போ சூலூர்பேட்டை தான் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க புறா பிடிக்கிறாங்கன்ட்டு. சூலூர்பேட்டை தடை தாண்டி குண்டூர் வரைக்கும் வந்து புறாவை பிடிக்கிறாங்க. குண்டூர்லலாம் நிறைய கூண்டு இருக்குது, நாங்கள் அதுவும் போய் பார்த்துட்டோம் குண்டூரில். என்னடா போய் பார்த்துட்டேன்னு கேட்குறீங்களா, எங்கள் புறா மாட்டிக்கிச்சு, சரி இதை வச்சு நம்ம செக் பண்ணலாம் அப்படின்றத ஒரு இதில் தான் நாங்கள் போனோம். நாங்கள் வீடியோவும் எடுத்தோம். பட் வந்துட்டு அவங்க வந்து ரொம்ப இதுவாக கேட்டாங்க, வீடியோலாம் வந்து எங்கள் இதுலலாம் மென்ஷன் பண்ணாதீங்க, அப்புறம் வந்து இது ப்ராப்ளம் நாங்கள் பெருசாக பண்ணிவிடுவோம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால் வந்து என்னால் வந்துட்டு அந்த வீடியோலாம் இதில் போட முடியல. அவங்களோட இன்டென்ஷன் என்னன்னா அவங்களோட ஃபஸ்ட்டு இது என்னென்னா புறா பிடிக்கணும். அவங்களுக்கு புறா புறா வளர்க்குறதுல நாலேஜ் இல்லைனாலும் புறா பிடிக்கிறதுல ரொம்ப நாலேஜ் பர்சன்ஸாக இருக்காங்க. ஸோ அவங்க வந்து நல்லா தெளிவாக புறாவை பிடிக்கிறாங்க. அவங்க எப்படி என்ன பண்ணால் புறா மாட்டோம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவங்க தெரிஞ்சு வச்சுருக்காங்க. அதே மாதிரி வந்து சென்னையிலேருந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றது நாங்கள் கேள்விப்பட்டோம். ஸோ இதெல்லாம் ஸ்டாப் பண்ணணும்னா சில பேர் சொன்னாங்க நேம் ரிங்கு போடாமல் இருந்தால் பரவாயில்ல அவங்க பிடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நேம் ரிங் இருந்தாலும் நேம் ரிங் இல்லைனாலும் அவங்க புறாவை பிடிப்பாங்க. அவங்களுக்கு தேவையானது நேம் ரிங்கு கிடையாது, அவங்களுக்கு கிளப் ரிங் இருந்தால் போதும். அவங்களோட இன்டென்ஷன் வந்து புறாவை பிடிக்கணும், சேல் பண்ணணும், இதுதான் அவங்களோட இன்டென்ஷனாக இருக்குது. ஸோ இது வந்து சென்னையில் சீனியர் கன்சஸ் நிறைய பேர் இருக்காங்க, நீங்கள் தான் வந்து இதுக்கு எதனா ஒரு டிசைட் பண்ணி நீங்கள் இது வந்து புறாவை பிடிக்காமல் இருக்கிறதுக்கே எதனா பண்ணணும். ஏன்னா ஆந்திராலேயும் நிறைய பேர் ரேஸ் பண்ணிகிட்ருக்காங்க, நிறைய பேர் லாங் வின் பண்ணுறாங்க. அவங்கக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இது யார் யார் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசணும். அதே மாதிரி சென்னையில் இந்த பழையர்காடு ஊத்துக்கோட்டை இந்த சைடு பிடிக்கிறவங்களையும் வந்துட்டு அவங்கள வந்து அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிவிட்டு இது வந்து அவங்கள என்கரேஜ் பண்ணாமல் இங்கே இருக்கிறவங்க அவங்கள என்கரேஜ் பண்ணாமல் இது எப்படி ஸ்டாப் பண்ணணும் அப்படின்றத டிசைட் பண்ணணும்.
ஏன்னா நம்ம வந்து ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு நம்ம காசு நம்ம உழைப்பு நம்ம வீட்டில் அசிங்கமாக திட்டு வாங்கி ஆஃபீஸில் அசிங்கமாக திட்டு வாங்கி எல்லாத்தையும் நம்ம மீறி தான் நம்ம இந்த புறாசோக்கில் நம்ம ரேஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறதுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லாமல் போயிடுது. நம்ம தெரிஞ்ச ஒரு அண்ணா ஒரு 20 விடை எடுத்தார், பாவம் ஒரு 20 விடையுமே லாஸு பார்த்தீங்கன்னா, அது புறாங்கள்லாம் பிடிச்சிட்ருக்காங்க. அந்த மாதிரி வந்துட்டு ஒரு சில பேர்லாம் வெறுத்து போயிடுறாங்க, புறா வைக்கிறதுக்கே வெறுத்து போயிடுறாங்க. ஸோ இந்த ஃபேன்சஸ்க்கு எந்த ஒரு ப்ராப்ளம் வராமல் இந்த ஒரு ஒரு கிளப்பில் இருக்கிற சீனியர்ஸ் வந்துட்டு இது என்ன பண்ணணும் எப்படி ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் தான் பண்ணணும். ஏன்னா நான் என்னோடய தப்பை நான் ஒத்துக்கிட்டேன், நான் வந்து என் புறாவை பிடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் போய் காசு கொடுத்து வாங்கினேன். அந்த மாதிரி யாருமே அந்த மாதிரி போவாதீங்க. நம்ம போயிட்டு அவங்கள பூஸ்ட் பண்ணுறதால தான் அவங்க இன்னும் ரொம்ப அதிகமாக புறா பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வருஷம் வந்து ஒரே ஒரு பையன் வீட்டில் மட்டும் 60 புறாவுக்கு மேலே பிடிச்சிருந்தான். அந்த பையன் அசால்ட்டாக சொல்கிறான், இந்த ஒரு மாதத்தில் நான் 50,000 ரூபாய் சம்பாதிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த மாதிரி வந்துட்டு நம்ம வந்து என்கரேஜ் பண்ணக்கூடாது அவங்கள. ஸோ நம்ம கஷ்டப்பட்டு ஒரு ஒருத்தர் நம்ம கஷ்டப்பட்டு தான் புறாவை ரெடி பண்ணுறோம். எல்லாருமே கொஞ்சம் திங்க் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். இந்த வீடியோ போட்ட அப்புறமா வந்து எனக்கு நிறைய எதிர்ப்புகளும் வரலாம், பட் அதுக்கு பயந்தவன் நான் கிடையாது. அதனால தான் இந்த வீடியோ போடுறேன். நிறைய பேர் எனக்கு பர்சனல் மெசேஜ்லையும் சரி கமெண்ட்லையும் சரி கேட்டுக்கிட்டதால தான் நான் இந்த வீடியோ நான் போட்டேன். ஏன்னா அவங்களுக்கு தெரியும், ஏன்னா அவங்க வந்து என்கிட்ட ஹெல்ப் கேட்டு ஒரு சில பேர் வந்து நான் பேச சொன்னாங்க, நான் பேசியிருக்கேன் அந்தராலையும் நான் பேசியிருக்கேன். அதனால தான் வந்து நான் இந்த வீடியோ போடுறேன், அவங்க கேட்டுக்கிட்டதால தான் நான் இந்த வீடியோ போடுறேன். எந்த எதிர்ப்பு வந்தாலும் ஐ டோன்ட் கேர், ஏன்னா எனக்கு எவனை பார்த்தும் பயம் கிடையாது. அதனால தான் நான் இந்த வீடியோ போடுறேன். அதே மாதிரி வீடியோ போட்டு போட்டு டெலிட் பண்ணுற ஆளும் நான் கிடையாது. ஸோ இதுக்கு என்ன தீர்வோ அது வந்து கிடச்சிச்சின்னா எல்லாருக்குமே எல்லா ஃபேன்சஸ்க்குமே ரொம்ப நல்லது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.